சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள்தான் பிரதாப் ஷர்மிளா தம்பதி. இவங்களுக்கு கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லை. இதனால இவங்க மருத்துவ செக்அப் மற்றும் அதிக அளவு கோயில்களுக்கு போயிட்டு பல வேண்டுதல்களை செஞ்சாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு நவீன் பேர் வைக்கிறாங்க. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை அப்படிங்கிறதுனால ரொம்ப பாசமா செல்லம் கொடுத்து நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. தன்னுடைய மகன் நவீன் என்ன விரும்பி கேட்டாலும் அதை வாங்கி கொடுத்துருவாங்க. அவங்களால வாங்க முடியாத விலை உயர்ந்த பொருளா இருந்தாலும் சரி, கடன் வாங்கியாவது தன் மகன் ஆசைப்பட்டு கேட்ட பொருளை வாங்கி கொடுப்பாங்க. இப்படி கண்மூடித்தனமா செல்லம் கொடுக்காதீங்கன்னு அக்கம் பக்கம் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பல முறை பிரதாப்பிடம் சொல்லி இருக்காங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மகன் தான் என் உலகம், அவன் என்ன கேட்டாலும் கண்டிப்பா அவனுக்காக நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரு அவங்க அப்பா. இப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த பிரதாப் ஷர்மிளா குடும்பத்துக்கு எதிர்பாராத விதமா ஒரு சோகமான சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, பிரதாப் நண்பரின் திருமணத்துக்காக பிரதாப்பும் ஷர்மிளாவும் கிளம்புறாங்க. நவீன் அந்த திருமணத்துக்கு வராம பக்கத்து வீட்டு நண்பர்கள் கூட விளையாடிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ வற்புறுத்தி பார்த்தோம் நவீன் வரவே இல்லை. சரி, வேற வழி இல்லாம நவீன பக்கத்து வீட்டுல விளையாட விட்டுட்டு அந்த பக்கத்து வீட்டு ஆளுங்க கிட்ட, என் பையனை கொஞ்சம் பாத்துக்கோங்க, நாங்க 1 மணி நேரத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்புனாங்க. கல்யாணத்துக்கு போனதும் எல்லாரும் ரொம்பவும் ஆச்சரியமா கேட்டாங்க, அதிசயமா இருக்கு, எப்படி நீங்க நவீன விட்டுட்டு கல்யாணத்துக்கு வந்தீங்க? எல்லாரும் இதே மாதிரி கேட்க கேட்க இவங்களுக்கும் ஒரு மாதிரியா மனசு கஷ்டமாகிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பணும்னு வேக வேகமா சாப்பிட்டு காரை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. கார்ல வேகமா வந்துகிட்டு இருந்த பிரவீன் ஷர்மிளாவும் எதிர்பாராத விதமா ஒரு லாரி மேல மோதி சம்பவ இடத்திலேயே 2 பேரும் இறந்துட்டாங்க. இந்த தகவல் அவங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க இறுதி சடங்கெல்லாம் செய்யறாங்க. இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சதும் அது வரைக்கும் அங்க இருந்தவங்க எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிக்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டாங்க. காரணம் என்னன்னா, இப்போ அனாதையா இருக்கிற இந்த நவீனை யாரு வளர்க்கறது, இவனை நம்ம தலையில கட்டிட போறாங்கன்னு எல்லாரும் பயந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஆனா பக்கத்து வீட்டுல இருந்த நவீன் நண்பனின் அப்பா அம்மா நவீனை பார்த்து, நீ பயப்படாத நவீன், நாங்க இருக்கோம், நீயும் எங்களுக்கு ஒரு பையன் மாதிரிதான், உன்னை இனிமே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏன் பக்கத்து வீட்டுல இருந்த இவங்க ஆதரவு கொடுக்கறாங்கன்னா, திருமணத்துக்கு போகும்போது நவீனை பாத்துக்கோங்க அப்படின்னு பிரதாப் ஷர்மிளா சொல்லிட்டு போனாங்க. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நவீனை வளர்க்க முடிவு செஞ்சாங்க. இருந்தாலும் நவீனுக்கு தன்னுடைய அப்பா அம்மா இறந்ததை தாங்கிக்கவே முடியல. தினமும் தூங்கும்போது தன்னுடைய அப்பா அம்மாவுக்கு நடுவுல தூங்கும் நவீன் அதையே நினைச்சு நினைச்சு ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். நவீனும் நண்பனோட அம்மா கிட்ட, நானும் விளையாடிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் அம்மா அப்பா கல்லறைக்கு போயிட்டு அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அவங்க கல்லறையில படுத்து அழுதுட்டு வருவான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.